அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இழந்த செல்வத்தையும் இழந்த சொந்தங்களையும் திரும்ப பெறுவது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேரு அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இல்ல பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருந்த ஒரு விஷயம், பணமா இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அது நம்மளுடைய கையை விட்டு போச்சு, அது நம்மளுடைய கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னும் போது தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு, சொல்லக்கூட முடியாத அளவுக்கு பெரும் துயரத்தை நமக்கு கொடுக்கும். இந்த துயரத்தை எதை பண்ணி சரி செய்ய முடியும் அப்படின்னா, அது திரும்ப நம்ம கிட்ட வந்து சேர்ந்தால் மட்டும்தான் அந்த துயரம் நம்மளை விட்டு நீங்கும். நாமளும் மற்ற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், நிம்மதியா இருப்போம். சோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த ஏதாவது பணமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், உங்களுடைய சொந்தங்களாக இருக்கலாம், அந்த விஷயங்கள் திரும்பவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது. நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான தெய்வ வழிபாடுகளை நாம பண்ணியிருப்போம். ஒவ்வொரு தெய்வத்தையும் நாம வழிபாடு செய்யும் பொழுது அந்தந்த தெய்வம் நமக்கு ஒரு சில வரங்களை கொடுப்பாங்க. அந்த வகையில நாம இழந்த செல்வத்தையும் நாம இழந்த சொந்தங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இதற்காக நாம வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னா, காத்த வீர அர்ஜுனர் அப்படின்ற ஒரு தெய்வத்தை தான். இந்த தெய்வத்தை பற்றி அறியாதவர் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த காத்த வீரிய அர்ஜுனர் யாரு அப்படின்னா, விஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்துல நடு மையத்திலிருந்து வீட்டு இருப்பவர் தான் இவரு. இவரை நாம வழிபடுவதனாலையும் இவரை மனதில் நினைத்து உங்களுடைய பூஜை அறையில ஒரு விளக்கு ஏற்றி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரிய சொல்வதனாலும் நிச்சயமாக நாம வாழ்க்கையில இழந்த செல்வம், சொந்தம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்ம கிட்ட திரும்ப வந்து சேரும். காலையில எழுந்த உடனே குளிச்சிருங்க. குளிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில காத்த வீரியார்ஜுனரை நினைத்து ஒரு விளக்கு ஒன்னு ஏற்றுங்க. இப்போ சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி என்ன அப்படின்னா, ஓம் கார்த்த வீரிய அர்ஜுனாய நமஹ. ஓம் கார்த்த வீரிய அர்ஜுனாய நமஹ. ஓம் கார்த்த வீரிய அர்ஜுனாய நமஹ. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 21 முறையாவது சொல்லுங்க. மேக்சிமமா உங்களால முடியும் அப்படின்னா 108 முறையாவது சொல்லுங்க. இந்த மந்திரத்தை நீங்க தினமும் உங்களுடைய பூஜை அறையில ஒரு விளக்கேற்றி இந்த மந்திரத்தை நீங்க உச்சரித்து வருவதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த செல்வம், மரியாதை, பேர், புகழ், உங்களுடைய செல்வம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அது திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப உங்ககிட்ட வந்து சேரும். இது 100% உறுதி. இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.